ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சில ஒரு டாட்டா ஏஸ் வாகனம் தான் சேல்ஸுக்கு வந்துட்டு அந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN20CZ8346 அப்படிங்கிறது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். டாட்டா ஏஸ் கச்டி 2012 மாடலுங்க. வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இன்சூரன்ஸ் இந்த வண்டி 1 இயர் கரண்ட்டில் வந்துடும். எஃப்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 இயர் கரண்ட்டில் வந்துடும். டயர் ரெண்டு டயர், ஃப்ரண்ட் டயர் புது டயர். ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 காசு 70 காசு பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் தான். வண்டி மேலாம் லோன்லாம் எதுவுமே கிடையாது. ஐப்பதிவீஸ்லாம் கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. சீட்டெல்லாம் நீட்டாக போட்டு அப்பல் சரிலாம் அடிச்சிருக்கிறாங்க. கீழே மேட்டை முதற்கொண்டு எல்லாமே வண்டியை சுத்தமாக இருக்கும். ரொம்ப தெளிவான ஒரு வண்டி, ஒரு மீடியமான பட்ஜெட் மாடல் வாங்கினா கூட சொல்லலாம். பாடி கண்டிஷன் குட் கண்டிஷனாக சொல்லலாம். ஸோ அண்டர் சேஸ் எல்லாமே ரொம்ப சுத்தமாகவே இருக்குது. நான் வீடியோலேயே காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்த டயரில் ஏதோ வெட்டுக்கிற மாதிரி நினைக்க வேணாம். அது எல்லாமே சேத்துல விட்டதுனால மண் அடைச்சிருக்குது. அந்த ஒரே இடம் மட்டும் கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெட்டு மாதிரி தெரியும். மற்றபடி எதுவுமே கிடையாது. ரெண்டு டயர் புது டயர் தான், ஃப்ரண்ட் டயர் நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ அண்டர் சேஸ் எல்லாமே பாருங்கள். பேக் டயர் எல்லாம் வீவு உங்களுக்கு காமிக்கிறேன். தொட்டி சைடு எங்களுக்கு புதுசு போட்டிருக்கிறாங்க, தெளிவாக இருக்கும். வண்டியில் தொட்டி சைடு எங்களுக்கு ஒரு சின்ன டென்டென் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மிக மிக தெளிவாகவே இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க. நெகோஷியபிள் ரேட் தான். ஒரு 5 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும். கண்டிப்பாக வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் வண்டி. பேக் வியூ எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிக்கிறேன். ஸோ பிளாட் பார்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு. சைடு ஆங்கிள்லாம் சேலா டைப் பை போட்டிருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை டச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ஃபோட்டோஸ்லாம் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கூட ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் யார்ட்டையுமே வாட்ஸ்அப்பில் கேட்க தேவையில்லை. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையுமே டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்கிறத சொல்லுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டெலகிராமில் தான் வண்டி ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன். வண்டி ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, தொட்டி சைடு ஆங்கிள் கண்டெய்னர், பால் கண்டெய்னர், ஆயில் பஃப் கண்டெய்னர், ஏசி கண்டெய்னர் எதுவாக இருந்தாலுமே அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வண்டி கிரீஸ்லாம் அடித்து வாட்டர் வாஷ்லாம் வண்டி பக்காவாக ரெடி பண்ணாங்க. ஸோ கிலோமீட்டர் வந்து 60,000 அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருந்தால் நேரிலேருந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி பார்க்க வேண்டியதாக சேலத்தில் தான் பார்க்கணும். மேலும் உங்களுக்கு தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ மேலும் தகவலுக்கு கேட்டுக்குவாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்னே பண்ண கொடுப்பாங்க. இது இல்லாத ஒரு 2010 டாட்டாஸும் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவை நான் போட்டு வர்றேன். 11 மாடல் ஒன்று வந்துருக்குது, அதையும் நான் வீடியோவை போட்டு வர்றேன். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அளவு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ யாருமே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதில்ல, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அளவு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ தான் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு எப்பவும் போல் தொடர்ந்து கொடுங்க. உங்களுடைய ஆதரவோடு தான் நம்ம சேனலில் ஓடிட்டு இருக்குது. உங்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.